தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் பாதுகாப்பு கருதி மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். குறும்பலாபேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் பள்ளி கட்டிடம் பலவீனமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டது. இதையடுத்து பழமையான கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தொடர் மழை காரணமாக சாலையின் நடுவே புளிய மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆத்தூரை அடுத்த பள்ளக்காடு பகுதியில் சாலையோரம் இருந்த புளிய மரம் முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது. அங்கு வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் JCB மற்றும் இயந்திரம் மூலம் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இளைஞர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை தத்தநேரியைச் சேர்ந்த குணா மற்றும் சிவா ஆகியோர் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அதிவேகமாக வந்தபோது சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரின் ஓரத்தில் இருந்த மணல் குவியல் மீது இருசக்கர வாகனம் ஏறியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இருவரும் படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாலியல் தொழிலுக்கு வராவிட்டால் காரை ஏற்றி கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்த நபரை 11 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 13 அப்பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரது மனைவி சாருலதாவை பாலியல் தொழிலுக்கு அழைத்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட திருவாடானை போலீசார் தலைமறைவாக இருந்த ரவிச்சந்திரனை 11 மாதங்களுக்கு பிறகு கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் தனது மகள் காணாமல் போனது குறித்து நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். செங்கல்பட்டு பெரியநத்தம் பகுதியில் வசிக்கும் சிவகுமாரின் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகள் கடந்த 15 நாட்களுக்கு முன் காணாமல் போனார். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததாக கூறி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி சிவகுமார் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சிவகுமாரை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இணையவழியில் மின்கட்டணம் செலுத்துவதில் குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர். ராசிபுரம் பாரதி நகர் பகுதியில் ஆன்லைன் மூலம் மின்கட்டணம் செலுத்தியும் மின்வாரிய ஊழியர்கள் சில வீடுகளில் மின் இணைப்பை துண்டிக்க முயன்றனர். இதையடுத்து அவர்களிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கட்டணம் செலுத்துவதில் உள்ள குளறுபடிகளை களைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2ஆம் தேதி 2677 4/13 கட்டிருக்கேன். பில் பெயின்னு சொல்லி மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு ஈபி ஆஃபீஸிலிருந்து நீங்கள் பணம் கட்டல அப்படின்னு வந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேப்ப மரத்தில் இருந்து பால் வருவதை கண்ட மக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். வேலப்பட்டியில் நடராஜன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து கடந்த 3 நாட்களாக வெண்ணிற திரவம் வடிந்துள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் பூசி அலங்கரித்தனர். தொடர்ந்து தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினர். அப்போது ஒரு பெண் தான் தான் மாரியம்மாள் என்று கூறி சாமி ஆடினார்.